மக்களே, நான் தான் உங்களா சார். ஹாய் ஏகே ஸ்குவாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி வீடியோட கண்டென்ட்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா வண்டியை 200 கிலோமீட்டர் டோ அடிச்சுன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் பாத்தீங்களா, ஐ மீன் திருச்சி டு திருவண்ணாமலை வரையும் அந்த வீடியோட கண்டினியூஷன் தாங்க நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஐ மீன் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன வாய் உள்ளது? சரி, ஓகேங்க, பேக் டு த கண்டென்ட். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 கிலோமீட்டர் வந்து டூ அடிச்சு தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், இதுதான் ப்ரோ எங்கள் பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுலேயும் ஒரு சில பேர் நிறைய பேர் பேடாக கமெண்ட் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணுற மாதிரி நான் ஒரு சில வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் அதை டவுட்டாகவே இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த வீடியோ போய் சேர்ந்துச்சா சேரலையா அப்படிங்கிறது எனக்கு சீரியஸாக இப்போ வரையும் புரியலை. நம்ம இந்த ரைடு போயிட்டு இருக்கப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒருத்தவங்களை வந்து நம்ம மீட் பண்ணோம். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ எங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கறிக்கடை ஒன்று தாங்க, இதை தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் பிஸ்னஸ் கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எங்களோட பார்ட் டைம் நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பைக் கேஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நான் ஒரு நான் வீட்டு நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், அதுதான் என்னோட பார்ட் டைம் பிஸ்னஸ். பட் இப்போ வரையும் நிறைய பேருக்கு புரியாத புதிராகவே இருக்குது, என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டுருங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிறீங்க. இதுதான் எங்களோட பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சியில் நீங்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா எங்களோட கடை எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சுப்பிரமணியபுரம் இருக்குது பார்த்தீங்களா, ஐ மீன் புதுக்கோட்டை மெயின் ரோடு ஏர்போர்ட் போகிற வழியில் சுப்பிரமணியபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி நாடு ஃபீட் ஸ்டால் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரோஸ் கலர் பில்டிங்கு பிஜி நாடு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை, அதுதான் எங்கள் கடை, நான் அங்கே தான் எப்பயுமே இருப்பேன். ஸோ அது ஒன்று தான் நம்ம பிஸ்னஸ்ஸு. மதியான மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பைக் கேஸ் பிளான்ட்க்கு வருவேன். சரி ஓகேங்க, ஐ மீன் இதுதான் எங்களோட பிஸ்னஸ் கூட, வேறு எதுவும் எங்களுக்கு பிஸ்னஸும் கிடையாது. அந்த பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் அப்டேட் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் S1000RR தான் வந்து பார்த்தீங்கன்னா H2 பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போன்னு இல்லைங்க, நானே இன்கேஸ் H2 எடுத்தாலுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச வண்டி S1000RR தான். பட் ஆனால் எழுதி வச்சுக்கோங்க, நான் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா H2 தாங்க நான் எடுக்க போகிறேன். என்ன ரீசன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் H2 நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. நான் கேட்டிருந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டீலர்ஸ் நிறைய பேர்ட்ட வந்து நான் வண்டி கேட்டுட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு வண்டி வச்சுருக்கவங்க வந்து நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்து பேசிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு குறிக்கோளோட இருக்கேன், கன்ஃபார்ம் நான் வந்து H2 தான் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்குங்க. அது என்ன நடந்துச்சுங்கிறப்போ நான் அவங்களுக்கு வண்டியை வாங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ பார்ப்போம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம S1000RR வந்து பார்த்தீங்கன்னா புதுசு எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த ப்ரைஸ் வந்து H2 சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது, அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசிங்கப்படுத்துன மாதிரி பேசிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு குறிக்கோளோட இருக்காங்க, நம்ம H2 தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சூனுங்க, கன்ஃபார்மாக வண்டி வந்து சீக்கிரம் வந்துடும். இந்த அதாவது லாஸ்ட் வீடியோ பண்ணேன் இல்லையா, நான் கூட சொன்னேன்ல உங்கள்கிட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பேசிட்டு வந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லைனா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்மாக அந்த H2 தான் எடுக்கிறோம். ஸோ அது என்ன நடந்துச்சு, எதை என்ன அசிங்கப்படுத்துனாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக வண்டி எடுத்தோன்னே சொல்கிறேன். மேபி சொல்ல முடியாதுங்க, அடுத்த வாரம் கூட வண்டி வந்தாலும் வந்துடும். பாவம் பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோ குள்ள போகலாம்.
ஓஏசி வந்து நம்ம ஒரு வழியா பாத்தீங்கன்னா திருச்சி டு திருவண்ணாமலை வந்து டோயிங் சேலஞ்சில் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 15-20 கிலோமீட்டர் வந்திருப்பாங்க. அதாவது திருச்சி டு சென்னை ஹைவேஸ்ல உள்ள மொதல் டோல் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ரோட்ல எல்லாம் வேணும் முழிக்கிறாங்க, என்ன இவங்க ரெண்டு வண்டி வச்சுட்டு இப்படி டோ அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. எங்கள்கிட்ட பெட்ரோல் இல்லை போலக்கு, இல்லை வண்டி ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா. ஆனால் நமக்கு தான் தெரியும், யாரோ ஒரு ஜீவன் எடுத்து போட்ட சேலஞ்சு நம்ம பாட்டில் நீ கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் நேரத்தை பாருங்களேன், கரெக்டாக அவர் ரைடு போகிறப்ப தான் அவர் வந்து இந்த மாதிரி சேலஞ்சு கொடுப்பாரா. சரி ஓகேங்க, எனிவே ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து மொதல் டோல் வந்தாச்சுங்க. இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் நம்ம அடிக்க வேண்டிய வேலை இருக்குது. ஆமாங்க, 160 கிலோமீட்டர்ஸில் நம்ம அடிக்க வேண்டிய வேலை இருக்குது. நம்ம ஜாலியாக அடிப்போம் முடிஞ்சது. இப்போ எதுவும் வழி தெரியலை, சாரிடா, இப்போ எதுவும் வழி தெரியலங்க. பட் இனிமே பார்ப்போம் போக போக என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் நான் வந்து அடிச்சிருக்கேங்க ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் அடிச்சிருக்கேன் ஒரு வாட்டி. பெண்ணிலியை வந்து நான் திண்டிவனத்துக்கிட்ட இருந்து சென்னை அண்ணா நகர் வரையும் அடித்தேன். எனிவே நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வித்துட்டோட நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கும் செம்ம ஃபீல் தாங்க. நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரவாயில்ல விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈடாக லெஃப்டில்வா, அதுக்கு ஈடாக வந்து நம்ம இன்னொரு வண்டி எடுக்கலாங்க கன்ஃபார்மாக. என்ன பண்ணுறது, நம்ம ஒரு சில விஷயங்கள் போய் ஆகணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போய் தான் ஆகணும், வேற வழியில். ஏ அப்படியே வா, ஏ அப்படியே வா, அப்படியே வா. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை விட்டு போய் ஆகணும் அப்படின்னா போய் தாங்க ஆகணும், வேற வழியே கிடையாது. அது போக நம்மளுக்கு பெட்டராக இன்னொன்று லைஃப்பில் கிடைக்குங்க. ஸோ அதனால வந்து நம்ம அதை பற்றி இனிமேல் எதுவும் பேசணும்னா பேசினா எனக்கும் ஃபீலிங்ஸ் ஓவராக க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட வந்து எமோஷன்ஸ்லாம் காட்டணும் அப்படின்னு நான் விரும்பலை. அதனால தான் நான் இந்த பாயிண்ட்டை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க, உன்னால் டியூ கட்ட முடியலை, அதுக்கறி கமெண்ட் பண்ணாதீங்க ப்ரோ. ஏன்னா நம்ம வந்துட்டு டியூ கட்ட முடியலைனா யாரும் அந்த வண்டி போய் ஃபஸ்ட்டு பார்க்கவே மாட்டாங்க. பட் ஆனால் அதே மாதிரி தான் டியூ கட்ட முடியாமல், சாரி நான் என்ன போய் அவன் இடையில ஏதோ சொன்னாங்க அதான் அப்படியே ஓவர்லாப் ஆயிடுச்சு. நம்ம டியூ கட்ட முடியாமல் போயிட்டு இவ்வளோ பெரிய வண்டியை நம்ம வாங்க மாட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நான் உங்கள்கிட்ட முன் வைக்கிறது என்னன்னா, நான் கடன் வாங்கி எந்த பொருளும் அந்த அளவுக்கு வாங்க மாட்டேன். ஏன் வைங்களேன், நம்ம கடன் வாங்கினா அதுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இது கொடுத்துக்கிட்டு ஸோ அதுக்குன்னு நம்ம மாதம் மாதம் ஆனால் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஒரு ரீசன்காண்டி தாங்க நான் சொல்கிறேன். எனிவே கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, அதை பற்றி நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். அதே மாதிரி என்னோடய பிஸ்னஸ் என்ன நிறைய பேர் கேட்டிங்க, நான் அது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் உங்களை அப்லோடும் பண்ணியிருந்தேன். சூனுங்க நம்ம இறக்குவோம், நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. நான் பர்சனல் ரீசன்காண்டி என் ஃப்ரெண்டுக்காண்டி தான் நான் அந்த வண்டி வித்துட்டு நான் அமௌண்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் கொஞ்சம் நாளில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம சூன் வண்டி எடுப்போங்க, சீக்கிரம் வெகு சீக்கிரமாக நம்மளுக்கு அமௌண்ட்டும் வந்துடும், வண்டியும் எடுக்கிறோம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வண்டி வித்தது எங்கள் அம்மாவுக்கு தெரியாதுங்க, அப்பாவுக்கும் தெரியாது. ஸோ ஓகே, எதுவும் சொல்ல மாட்டாங்க. சொன்னாலுமே நம்ம எதாவது மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதா, இதெல்லாம் நடக்கிறது தானே. இப்போ வந்துட்டு சூன் எடுப்போங்க வேறு லெவலில் ஒரு வண்டி. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நிறைய பேர் வந்து ஒரு வண்டி வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நானும் அந்த வண்டி வந்துட்டு தேடிட்டு தான் இருக்கேன். சூன் அந்த வண்டி நம்மளுக்கு கரெக்டான ஒரு ப்ரைஸில் கரெக்டான கிலோமீட்டர்ஸு நல்ல நீட்டாக மெயின்டைன் ஆன வண்டி கிடச்சிச்சு அப்படின்னா கட்டி தூக்கிட வேண்டியது தாங்க, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதே மாதிரி மீட்டப் வைக்க சொல்கிறீங்க, நம்ம எப்போ 5 லாக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறோமோ அப்போ தாங்க மீட்டப்பு. அதனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறீங்க, இதுதான் உங்களுக்கான டாஸ்க்கு. ஓகேங்க, எனிவே நம்ம வந்து இப்போ ஜாலியாக டோ அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். யார் சாமி இவர், நடுவோட்டில் போயிட்டு இருந்தவர் டக்கு நினைவு பாட்டி பின்னாடி ஏதோ திரும்பி சொல்லிட்டு இருக்காரு, ஏ எம திறமை வரான்டா. ஐயோ, நமக்கு காலேஜ் பஸ்ஸுக்கு ஆகலைங்க. அதுவும் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல வேலைங்க, அங்கே காலேஜ் பஸ்ஸை இடிச்சிட்டாங்கன்னு தான் நினச்சேன். பட் நல்ல வேலை பெருசாக எதுவும் நடக்கலை, அதனால் எதுவும் சொல்லையும் நான் ஆசைப்படல, எதுவும் நடக்கலை. நம்மளோட நல்ல நேரம்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் தெரியுமாங்க டோவிங் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 72 அடித்தோங்க, அங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 104 அடித்தோங்க. அதுதான் ஹை ஸ்பீடு டாப்பாக அடிச்சிருக்கிறது இது. ஓகே, இந்த ஆவரேஜ் ஸ்பீட்லேயே போனால் நம்ம ஓரளவு ரீசனபுளான டைமிங்கில் போய் நம்ம ரீச் ஆகிடலாம். நம்மளுக்கு எதுவும் எமர்ஜென்சியும் கிடையாது. ஸோ பார்த்து பக்காவாக சேஃபாக போயிட்டு சேஃபாக வருவாங்க. எனிவே அந்த பையன் இந்த சேலஞ்ச் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க, அதனால தான் வந்து அந்த சேலஞ்ச் வந்து நான் அக்செப்ட் பண்ணேன். இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது கொஞ்சம் ரிஸ்கியான டாஸ்க் தானே, 200 km டூவிங்லேயே வண்டியை கொண்டு போகிறோம் அப்படின்னா அது உண்மையிலே சீரியஸாக செம்ம ஒரு டாஸ்கிங் தான். அதுக்கு அந்த பையனை எப்படி இப்படி மூளை யோசிச்சு எனக்கு ஒன்றும் புரியலை. ஓகே, எனிவே எனக்கு இந்த டாஸ்க்கு பிடிச்சிருந்ததுனால இந்த டாஸ்க்கை வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் ஜாலியாக அடிச்சுட்டு போயிட்டுருக்கேங்க. ஆமாம் ப்ரோ, அப்படி வருவாங்க ப்ரோ. ஒரே சொல்லணும், ஏய் ப்ரோ ப்ரோ வேற வண்டி எடுக்க போகிறேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. நான் சும்மா சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறக்காண்டி போயிட்டு இருக்கோம் ப்ரோ. 200 km ஸ்டோனிடுச்சு ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே ப்ரோ, திருவண்ணாமலை ஏறும் போகிறோம் ப்ரோ. ஓகே ஓகே, எக்ஸாம் இப்போ தான் போகிறீங்களா காலேஜுக்கு? ஓகே 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 ப்ரோ, சரி ப்ரோ. நான் சும்மா ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண கம்ப்ளீட் பண்ணுறக்காண்டி போயிட்டு இருக்கோம் திருவண்ணாமலை ஏறும் டோவில் டோ அடிச்சு. ஆமாம் ப்ரோ. உங்க நேம் ப்ரோ? ஓகே ப்ரோ, பார்ப்போம். உங்க நேம் ப்ரோ? என்ன ப்ரோ நீங்க ஒர்க் பண்றீங்க ப்ரோ? நாங்க கறிக்கடை தான் ப்ரோ வச்சிருக்கேன். நான் தான் வீடியோ போட்டேனே, அதான் போட்டேனே ப்ரோ. நான் ஃபர்ஸ்டே நான் விலாக் ஆரம்பிச்சாப்பே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது யாரும் பார்க்கல. இப்போ ஒரு 4 நாளைக்கு மேடம் ப்ரோ போட்டேன். அது ஒன்று தான், அதை விட்டால் திருச்சி பைக்கர்ஸ் பிளான்ட். திருச்சி பைக்கர்ஸ் பிளான்ட் சும்மா என் பேஷன் காண்டி பிஸ்னஸ், அது ஒன்று தான் ப்ரோ. அப்பா கூட சேர்ந்து அப்படியே ஓகே 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 ப்ரோ. ஓகே ப்ரோ, நவீன் உங்கள் பேர் ப்ரோ? ராகுல் உங்கள் பேர்? ஓகே ப்ரோ, பார்ப்போம் ப்ரோ, பார்ப்போம். சாச ஓட்டு, பாய் 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 ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பார்ப்போம். ஆ பாய் 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 ப்ரோ. ஆ பார்ப்போம் ப்ரோ. அக்கா டாட்டாக்கா, கண்ணாடி எடுத்துடணுமா? இரிய வேறுங்க, கண்ணாடியே எடுத்து விடுன்னு கேட்டிருக்கான். ஐயோ எவ்வா, இது டைட்டாக இருக்கும்டா. இதுக்கெல்லாம் தனியாக சாப்பிடணாண்டா, ட்ரை பண்ணால் கழட்டிடுறான் சொல்லிடுறான். ஓகேங்க, அந்த பசங்க வந்து இடையில நம்ம ஸ்டாப் பண்ணி பேசினாங்க, ஒரு வழியாக நம்ம பேசி முடிச்சாச்சு. ஓகே போகலாம், பேசி முடிச்சாச்சுங்க. பேசி முடிச்சுட்டு நம்ம அப்படியே திருப்பியும் அந்த பசங்க சாக் ஆகிட்டாங்க. என்ன ப்ரோ சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறீங்க, நீங்கள் 200 km அடிச்சுட்டீங்க அப்படியே. ஓகே, நம்ம சேலஞ்ச் வந்து ஏற்றுக்கிட்டோம், ஸோ அதாவது அடிச்சு தான் ஆகணும். சீரியஸாக அவங்கள மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. நவீன் ப்ரோ, ராகுல் ப்ரோ, அந்த ஐயோ இன்னொருத்தர் ஏதோ பேர் சொன்னாருங்க, மறந்துட்டேங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சீரியஸாக அவங்கள மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த நம்ம சப்ஸ்கிரைபர்னு வேறு சொல்லிட்டீங்க. ஏய் இரா, எம்மா திரும்ப வரான், அவன் போயிட்டு வரு. ஏய் போ சொல்றா, நல்ல மனுஷனா இருப்பார் போலக்கியா. ஏ லெஃப்ட் ஏறா, லெஃப்ட் ஏறா, லெஃப்ட் ஏறா. ஓகேங்க, இப்போ நம்ம திருப்பி அப்படியே அழகாக கண்டினியூ பண்ண வேண்டியதா, ஐவிட டோவிங்க கண்டினியூ பண்ண வேண்டியதா. எல்லாருக்கும் நினைச்சு சிரிப்பாங்க, என்னடா அவனுங்க சம்மந்தங்கள் நம்ம இவ்வளோ தூரம் டோ அடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க வண்டியை அப்படின்னு.
ப்ரோ ஒன் செகண்ட் ப்ரோ, ராகுல் ப்ரோ அண்ட் தென் நவீன் ப்ரோ அப்புறம் இன்னொருத்தவங்க யாரோ மூணு பேர் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரியலி தேங்க்ஸ் ப்ரோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணாலும் ரொம்பவே சந்தோஷம் ப்ரோ. சூன் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம் ப்ரோ. ஓகேங்க, நான் அப்படியே திருப்பியும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே லாக கண்டினியூ பண்ணுறேங்க. ஏகே ஸ்குவாட் நம்மளுக்கு ஒரு பார்ட்னரா இங்க ஒருத்தவங்களை பார்த்துட்டோம். இங்க பாருங்க நாம டோ அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க இங்க ஒருத்தவங்க டோ அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஜாலியா. ஹைவேஸ்ல போனா டெய்லி நிறைய கூத்தெல்லாம் பார்க்கலாம் போல இருக்குங்க. இப்போ நியர்லி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜ் நம்ம லொகேஷன் இருந்து பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸுங்க. நம்ம ஒரு வழியா பாத்தீங்கன்னா நியர்லி 30 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். போடா போடா ஓகேஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போட போகிறோம். நம்ம பெட்ரோல் போகிற லொக்கேஷனை தாண்டி போயிட்டோம். ரெண்டு வண்டியுமே போட போகிறோம். நிறைய பேர் யோசிங்க என்னடா நின்றுட்டு இருக்க வண்டிக்கு போய் பெட்ரோல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அது டோ அடிக்க தானே போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த வண்டிக்கு மெயினாக போடணுங்க. அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி கரூர் போயிட்டு வந்ததோட அப்படியே ஃபியூவல் கம்மியாக தான் இருக்குது. அதனால் அதுக்கும் அப்படியே கொஞ்சம் பெட்ரோல் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. நம்ம அதுவும் இல்லாமல் எப்பயுமே இந்த பங்கில் வந்து பெட்ரோல் வாங்குவோம். இதை வரப்போ அப்படி எப்படி போட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து இப்போ நம்ம பெட்ரோல் போட போகிறோம். போய் தொடலாம் லொக்கேஷனில் போய் கட் பண்ணுறாடா. இவன் பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க நேராக. என்ன எது டோ அடிக்கிறது விட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ஸ்லோ ஸ்பீடில் போயிட்டுருக்கான். ஒரு 40-30 அப்படியே எனக்கு என்னென்னு போயிட்டுருக்காங்க. போ தள்ளு தள்ளு, வண்டி நீ ஸ்டார்ட்டே பண்ணக்கூடாது, தள்ளு முன்னாடி போக சொல்கிறாரா. ஆனால் ஸ்பீடு ஸ்பீடுன்னு சொல்லு. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து இங்கே தான் பெட்ரோல் போட போகிறோம். ஓகே, பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே நான் உங்களுக்கு இது பண்ணுறேங்க, உங்களாக கண்டினியூ பண்ணுறேன். யார்? ஓ, அன்னைக்கு அவரா? ஆமாம். ஏய், அங்கே பாடுறா. ஓகேங்க, இதுக்கு வந்து ஒரு வழியாக பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அந்த தான் அதுக்கும் ஒரு 500 ரூபாய்க்கு போட்டாச்சுங்க. நம்ம நியர்லி ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். இன்னும் ஏ மச்சான், அது அப்படியே டிஸ்பிளே ஆன் பண்ணு, அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அமைச்சிடலாம் எவ்வளோ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கவசக்கி கொஞ்சம் அப்படிங்கிட்டு வண்டி சாயி. ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், 735 கிலோமீட்டர் பேர் அவர். முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பெட்ரோல் சிம்பிள் காமிச்சு இப்போ வந்து காட்டலை. இப்போ நியர்லி பார்த்தீங்கன்னா நம்ம 40 கிலோமீட்டர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோவில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம டோ அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோமே. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டர் ஓடாதுல்ல, அதனால காட்டாது. அதுனா சேலஞ்சுனா சேலஞ்சாக இருக்கணும். ஏன்னா இவன் என்ன தெரியுமா அவங்க சொல்கிறான், இவன் கொஞ்சம் தூரம் லொக்கேஷனை தாண்டி போயிட்டாங்க, நான் அங்கேருந்து மட்டும் கொஞ்சமாக வளைச்சி ஓட்டிட்டு வரேன்டா அப்படின்னா அதெல்லாம் முடியவே முடியாது. இப்போ வந்து நம்ம ஒரு இன்னொரு சேலஞ்சு நம்ம ட்ரை பண்ண போறோம். என்ன அப்படின்னு பண்ணாலும் எவ்வளோ ஸ்பீடில் ஹை ஸ்பீடில் நம்மளால் டோ அடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம் வாங்க. நம்ம 104 அங்கே போயிருந்தோம், இப்போ எவ்வளோ போகிறோங்கிறத பார்ப்போம் வாங்க. போயிடுறா, 104 தாண்டிடுறா கை புல்ல. ஐயோ, இது வந்துடுச்சுங்க, பேரிகேடு வந்துடுச்சு. ஸோ அதனால் இந்த இடத்த வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. மேபி ட்ரை பண்ணுவோம் இந்த இது கிராஸ் பண்ணி. இந்த சூடாப்பானா சொன்னா சொன்னதை முடிக்காம விடமாட்டோம். நம்ம அந்த ஸ்பீடை கிராஸ் பண்ணிட்டோம். 106 போயிட்டு இருக்கோங்க. பையனுக்கு பயம் வந்துடுச்சு. நம்ம டோனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே சொன்ன ஸ்பீடோட இங்கே வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோங்க. ஹையஸ்ட்டாக போயிட்டோம். இந்த சூனாப்பாடா சொன்னா சொன்னதை முடிக்காம விடமாட்டான்டா அந்த மாதிரி தான். நம்ம ஐயோ அடித்தாங்க, மண்ணை வாரி அடித்தாங்க, சூப்பராக அடித்தாங்க மண்ணை, நல்லா வேற லெவலில் அடித்தான். ஓகேங்க, நம்ம அந்த ஸ்பீட் லிமிட் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். 104 ஐ